அழைக்கிறான் மாதவன். அன்பு திருமாறன் தம்பி அவர்களுக்கு வணக்கம். நான் செகண்ட் வேஜ் கிளாஸ்லையும் இருந்தேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி எப்படி இருந்தேன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியாக தான் கோபமும் பயம் பதற்றம் குறை பேசுதல் பிடிவாதம் எல்லாமே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவும் எல்லாமே மாறிப்போச்சு. இப்போவும் கோபம் வருது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றமாறு தேவை தேவையில்லை என என்னுள் உணர முடிகிறது. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் பல பேர் கலந்துட்டு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க கிளாஸில். அடுத்து வரக்கூடிய ஸ்கெடியூல்ஸ் எந்தெந்த மாதிரி ரன் ஆக போது, என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இதுக்கு மேலே அட்டன் பண்ணவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, பார்த்து தரும். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பரவலாக இப்போ பேசப்படக்கூடிய டாபிக் இந்த தைப்பூசம் அப்படின்றது. நாளைக்கு தான் அந்த தைப்பூச நாள் நடக்க இருக்குது. எந்த தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25/1/2024 வியாழக்கிழமை அன்றைக்கி தான் அந்த தைப்பூசம் அப்படின்றது வருது. இந்த தைப்பூசம் அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தைப்பூசத்தில் வந்து அந்த பௌர்ணமி வந்து வரக்கூடிய நேரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த ஞானம் அடைவதற்கு ரொம்ப ஏற்புடைய அந்த தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா கூட 7 திரைகள் விளக்கப்பட்டு அன்றைய நாளில் மட்டும்தான் காமிப்பாங்க. மாத பூசம் அப்படின்றது வேற, இந்த ஒரே ஒரு மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் அப்படின்றது மட்டும் ரொம்ப சிறப்புடைய இந்த பூச நட்சத்திரம் அந்த மாதம். அப்போது அது முழுக்க 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 இறைவனுக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அது இறைவனுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது அதில் ரொம்ப சிறப்பு. பல கதைகள் உண்டு, முருகர் வந்து அந்த விஷயத்தை பண்ணார் இந்த விஷயத்தை பண்ணாருன்னு பல கதைகள் உண்டு. பட் நம்மளோ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில சில நாட்களில் சில சில நட்சத்திரங்களில் சில விஷயங்கள் செய்யும்போது உடனே அது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன, அந்த 7 திரைகள் அங்கே விளக்கும் போது மனிதனுக்கும் அந்த 7 திரைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் மட்டும்தான் அந்த 7 திரைகள் விளக்கப்பட்டு அங்கே ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. அப்போ என்றைய நாளில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் நடக்குது. 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 5 கால பூஜை நடக்கும். 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30 ஆறாவது கால பூஜை நடக்கும். 27ஆம் தேதி அந்த அறை திறப்பு ஏற்படும். அந்த வள்ளல் பெருமான் உள்ள போய் அங்க ஜோதியுடன் கலந்த ஜோதியாகவே கலந்த அந்த அறை திறக்கப்படும். அன்றைய ஒரு நாள் மட்டும்தான் திறக்க முடியும். வருஷத்திலேயே அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து திறந்து காமிப்பாங்க. அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். மற்ற எந்த நாட்கள்ல நீங்க போனாலும் அதை பார்க்கவே முடியாது. அதனாலதான் அந்த தைப்பூசத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல அவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்போ அந்த தைப்பூச தண்ணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஞானம் அடைவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்றதுனால காலையில எந்திரிச்சு அந்த 25ஆம் தேதி காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இறைவனை வேண்டுறதா இருக்கட்டும், காலையில் இப்போ பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்புடைய நாட்களாக அது அமையும். அப்போ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்புடைய நாட்களாக அமையும். பல நாட்கள் எந்திரிச்சிருக்கிறீங்க, நாளைய தினத்தை நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் காலையில் எந்திரிச்சு ஏதாவது பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிடுவாங்க. தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா தியானம் பண்ணுங்கள். முருகப்பெருமானை நினச்சி தியானம் பண்ணுங்கள். வள்ளல் பெருமானை நினச்சி தியானம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தியானம் பண்ணும்போது அப்படி இறை நிலையில் கலந்து இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். எப்போ வந்து சில விஷயங்கள் வந்து இறைவன் கொடுத்துட்டு போவார் அப்படின்லாம் தெரியாது. எப்போ சித்தர்கள் உங்களுக்கு அருள் புரிவாங்கன்னே தெரியாது. நம்ம சில நாட்களில் அப்படி உட்காந்து நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட் நம்மளுக்கு வந்துடும். சில விஷயங்களை பட்டுன்னு போட்டு போயிடுவாங்க. அது எப்போ நிகழும்னு தெரியாது. அதனால தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி கலந்து வரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப சிறப்புடைய மாதம் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளை முறையாக பயன்படுத்திங்க. வடலூர் போய் நீங்கள் வந்து அங்கே ஜோதி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா வடலூர் போயும் ஜோதி தரிசனம் பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா வடபள்ளி முருகன் கோயில் இருக்குது, திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு முருகன் கோயில் இருக்குது. இப்போ பழனி போனீங்கன்னா பழனி முருகன் கோயில் இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல நிறைய முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயில் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வாருங்க. ஏன் மற்ற கோயில்களுக்கு போகக்கூடாதா அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். இப்போ ஜீவசமாதி வழிபாடு இந்த நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் முருகன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அந்த உருவம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஞானத்திற்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு ஒரு உருவமும் இங்கே நம்ம சும்மா செய்யப்படலை, சும்மா கொடுக்கப்படலை. ஒரு ஒரு விஷயத்திற்கும் ஒரு ஒரு காரணத்திற்காக அந்த உருவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அன்றைய தினத்தில் அந்த உருவத்தை நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். உருவ வழிபாடு அவசியமாக அவசியம் இல்லைன்னா நீங்கள் அதை நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலன்றது செகண்டரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வணங்குறதுன்றது வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் போய் மாட்டிப்போம். நான் வந்து உருவ வழிபாடே பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நீங்கள் நடுவில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க, எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் உருவ வழிபாடுன்றது அவசியம் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. குற்றம் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அன்றைய தினத்தில்
எந்த கோயில் இருந்தாலும் பக்கத்துல முருகன் கோயில் இல்ல வேற கோயில் தான் இருக்குது அங்க போலாம் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க. இந்த பூச நட்சத்திரம் எப்பல இருந்து எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25/1/2024 8:17 AM காலையில இந்த பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி புனர்பூசம் இருக்கும், அந்த புனர்பூசம் முடிஞ்ச உடனே பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும். எப்ப முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26/1/2024 10:28 AM தான் வந்து இந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது முடியுது. இது நடுவுல வந்து கிரிவலம் கூட வரும், ஏன்னா பௌர்ணமி அப்படின்றதுனால கிரிவலம் போவாங்க. திருவண்ணாமலை போலாமா அப்படின்னா தாராளமா திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. ஆனா இந்த நாள்ல இறைவனுக்காக ஒதுக்கி நீங்க சில தியான பயிற்சிகளை உட்காரும்போது, தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, தியான பயிற்சியில உட்காரும் போது பலவிதமான மாற்றங்கள் அடுத்தடுத்த மேல்கட்ட நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலை அடைங்க. சோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.